பேய் படக்குன்னு வெளியில போட்டா அது ஒரு மாதிரி கோட்டை கிழிச்சுக்கிட்டு போச்சு. ஜானே டே டே ஜானே நீங்க பார்த்ததுல ரொம்ப வினோதமான பேய்ங்க இது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஐயோ வேணா சும்மா சொல்லு. நான் வந்து ஒரு பேஷண்ட். இல்ல பேய் ஓட்டுதுங்கறீங்க அப்புறம் பேஷண்ட்ங்கறீங்க? இது அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. பேய் பற்றிய நம்பிக்கைகள் ஏன் தொடர்கிறது? பேய் பற்றிய நம்பிக்கைகளோ அல்லது ஆர்வமோ கூடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அந்த பேய் இல்லாம நம்மளால இருக்க முடியல? ஏன்டா மச்சான் நம்மள கூட இருக்கணும்ங்கற நம்மள இல்ல பாஸ் உங்களே தூங்கவே முடியாது. மந்திரவாதியா இருக்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இப்ப அத அவங்க கிரகத்துக்கு அனுப்பிட்டீங்களா? நீங்க இல்ல அழிச்சிட்டேன். தொடர்ந்து விபத்துகள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய பயந்த விஷயங்கள் அங்க ஆத்மா இருக்கு. விபத்து நடந்தவங்க யாருமே இதுவரைக்கும் பிழைக்கல. தொப்பூர் கணவாயில வந்து பாத்தீங்கன்னாக்க அம்மானுஷங்களின் கூடாரம் ஆத்மாக்களின் கூடாரம், அதுதான் உண்மை. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? ஒவ்வொரு அமாவாசைக்கும் நான் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுக்கும் நீங்க சொல்றதுக்கு என்ன? இன்னைக்கு வரைக்கும் இதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. இன்னைக்கு வரைக்கும் ஒரு விபத்து கூட கிடையாது. ஏண்டா காளையா, ஏதோ சபையில பேசணுங்கிறதுக்காகவே பேசுற. தொப்பூர்ல வந்து ஸ்லோப்பா இருக்கும் அந்த ஏரியா, அதனாலதான் அங்க வந்து விபத்து நடக்குது. இவர் சொல்றபடி எல்லாம் விபத்து நடக்கல. தமிழ்நாட்டுல நிறைய ஸ்பாட் இருக்கு, ஆக்சிடென்ட் ஜோன். ஆக்சிடென்ட் மறுநாளே ரெண்டாவது ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்தது இல்ல தொப்பூர்லயும். இதுக்கு ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப என்ன செய்யணுங்கறீங்க? தொப்பூர் கணவாய் அடிக்கடி விபத்து நடக்கும் ஒரு இடம். அப்ப சொல்லி முடிஞ்சு போச்சுரா. மாட்டுதாவில செத்தது யாருன்னா ஒரு பையன், அவன் வந்து கல்யாணத்துக்கு மேல லவ் பண்றதால இந்த பொண்ணு மேல வந்து ரொம்ப தொல்லை. நல்ல டைமிங் பட் டைமிங் தப்பு. காதல் பேய் வந்து அது மாதிரி பண்ணு, அந்த பொண்ண கூட்டிட்டு தான் போவான்றான். ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. அந்த பொண்ணு உயிர் வேணும், அதை விட்டு நம்ம உயிரை அனுப்ப முடியும். எனக்கு வெளிய போய் பாக்குறப்ப எனக்கு மேல ஒரு 6 அடி இருக்கும் சீலிங் ஹைட்ல வந்து எனக்கு முன்னாடி ஒரு உருவம் நிக்குது. இந்த இடம் தான் தெரியலான இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துடாதீங்க. நான் அதுக்கு அதை பார்த்து பயந்துட்டு ஒரு 6 days எனக்கு ஃபீவர். நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. சரி, இப்ப நான் வந்து ஐடில இருக்கேன். என் கொலீக்ஸ் எல்லாம் வந்து பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நார் அடிச்சறாப்பா. சும்மா ஒரு ஃபன்னா வந்து கோஸ்ட் ஃபைண்டர்ங்கற மாதிரி ஒரு ஆப் சொன்னாங்க. சரி, நானும் இன்ஸ்டால் பண்ண மொபைல்ல அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா வந்து அங்கங்க ரெட்டிஷா காமிச்சது, ஈவில் கோஸ்ட் டிடெக்டட் அப்படின்னு. இதெல்லாம் பேய பார்த்து பயப்படுறவங்க கிட்ட சொல்லு. நான் பல பேய்களை உருவாக்குறவன். இந்த ஆப் எதுவும் வச்சிருக்கீங்களா? அந்த ஆப் அன்னைக்கு பயந்துட்டேன், டெலிட் பண்ணிட்டேன். பயந்துட்டானே?
அது ஒரு ரீடிங் காமிக்கும். ஆக்சுவலா அந்த ரீடிங்கை வச்சுக்கிட்டு அங்க பாருங்க இங்க பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்குற மாதிரி ஆப்லாம் டிசைன் பண்றதே எங்களை மாதிரி பீப்புள் தான். இதுக்கு யார் காரணம்? தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீதானா உன்னை நான் சுந்தரம் பார்த்தேன் கூட கூப்பிட்டேன் சோ எக்ஸாக்ட்டா இந்த ஆப்ல அந்த பேட்டர்ன் தான் இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? நீங்க தரந்து பாத்துறணும் சார். நமக்கு கூட வந்து இருக்கிற தெரியாம இருந்து போயிரும்டா. சோ நம்ம ரேண்டம் ஜெனரேட்டர் அதெல்லாம் இல்ல. நீங்க ஐடில இருக்கீங்கன்னா அந்த ஆப்ப பிரிச்சு பார்க்கணும். அது இன்ஸ்டால் பண்ணி பார்க்கறதுல ஓபன் பண்ணி கோடிங்க பார்க்கணும். கத்துக்கிறேன் தலைவரே. பிரேயர் பண்றாரு சொல்ல இங்க கைய வ
சொன்ன பிறகு பேய் அது இருந்துச்சுன்னா அதுவாவே வெளியே போயிடுதுங்க. ஆயிரக்கணக்கான பேய்கள் மேல விரட்டி இருக்கிற கைய நீட்டதும் கிடையாது, நான் தள்ளி விட்டதும் கிடையாது, ஒண்ணு பண்ணதும் கிடையாது. டே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏண்டா என்னைய பித்து விட்டு போயிட்டேன் வருவாங்க. பிரேயர் பண்ணி இந்த பேனை எடுத்து கையில கொடுத்துருவோன்னு அவங்க பாட்டு அப்படியே அமைதியாகிடுவாங்க. ஐயோ பாபு, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். நீங்க என்ன வந்து இங்க என்ன ப்ரூவ் பண்ணுங்க. நான் இப்ப இல்ல, இதுக்கு யார் இப்ப பேய் கொண்டாடுறது? தம்பி ஒரு பேச்சுக்கு தாக்கா கூப்பிட்ட, அதுக்காக அதுக்குள்ளே வந்துட்டியாக்கா. பேனா குத்துறோம், அது பாட்டு அமைதியாயிடும். பேனா கொடுத்த உடனே இது சரியாயிரும்னா எப்படி? எனக்குள்ள இந்த வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல, பேசாம ஆமான்ற வேண்டியதான். அந்த பேனா தீப்பிடுங்க. எனக்கு பழக்கம் ஒரு பேனா வழியா எப்படி பேய் போகும்? நீங்க சொல்லே சிரிச்சுக்கிட்டா சொல்றீங்க, சீரியஸாவே இல்லையே. நடக்குது ஒரு அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியாயா சாமி. கடைசி வரைக்கும் இவங்க பெண்களை பேயாவே பாத்துட்டு இருக்காங்க. சோ அது ஏன் பெரும்பாலும் பேய் பெண்ணாவே இருக்கு? குட் க்வெஸ்சன். பெண் பலவீனமானவர், எதிர்த்து போராடணும்ங்கிற எண்ணமே பெண்களுக்கு வர்றதில்லை. பெண் பலகீனமானவள் நீங்க சொல்றீங்கன்னா, அறிவியல் ரீதியா பார்த்தா அதிக முறை ஹார்ட் அட்டாக்ல செத்து போறது ஆண்கள். என்னடா ஆர்னா, அது எப்படி அமானுஷ்யம்? என்ன ராசா, அதெல்லாம் எங்க நிக்கிதான் ஆடுதே? இல்ல சார், ரொட்டேஷன்ல சுத்துமா சார்?
சரி சுத்தட்டு சுத்தட்டு. மறுபடியும் முதல்ல இருந்தா இந்த கையை இன்னும் கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணி நான் சுத்த ஆரம்பிச்சிடும். நீங்க அவ்வளவு பெரிய செயினை தான் சுத்த வர்றீங்க, நான் பாருங்க இதையே சுத்த வர்றேன். கை ஆடவே இல்லைங்க பாருங்க. தம்பி நீ ஏதோ, தம்பி நீங்க ஏதோ செய்ய போறீங்க நினைச்சேன், இப்படி பண்ணி விட்டீங்களா? இவ்வளவு கோபக்காரன் நம்ம தெரியாம போச்சே. சொல்றீங்கல்ல அமானுஷ்யம், அதை இவரும் பண்றேங்கிறாரு, ஆனா அது பேய் இல்லைங்கிற. ஆமா, அவர் வந்து செயின்ல வச்சு பண்றாரு, நம்ம பெல்லையே வச்சு பண்ணுவோம். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. உட்காரு. இப்ப என்ன பண்றோம்னா, செத்து போனவங்கள கூப்பிட போறோம். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகிறோம். செத்து போனவரோட பேர் இமேஜினேஷன் கேரக்டர் தான் ஜான். அவரை கூப்பிட போறோம். அவர் கூப்பிட்டாருன்னா, இங்க வந்தாருன்னா இந்த பெல்லு ஏதாவது ஆகும். வந்துருச்சு எங்க? என்ன பிரைவில நீ மூணு வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.